இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடக் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ கோடக் பேங்க் மூலமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை ஆன்லைனில் நம்ம எப்படி கேஷாக வந்து ரீடீம் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு லைவ் டெமோவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து கோடக் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் அண்ட் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நீங்கள் வந்து கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களோட கிரெடிட் கார்டுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ரீடீம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட கோடக் பேங்க் மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு ரிலேட்டடான எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து கோடக் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து நம்மளுக்கான பாயிண்ட்ஸை வந்து ரீடீம் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோடக் பேங்க் கிரெடிட் கார்டு மூலமாக இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண மொத்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1004 பாயிண்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 30 டேஸில் எக்ஸ்பயர் ஆக போகிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து கார்டோட ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். கேஷ்பேக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட கார்டு டைப் வந்து செலக்ட் பண்ணவும் சொல்லும். உங்களோட கார்டு டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் வந்து ஷோ ஆகும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பாயிண்டை ரீடீம் பண்ணணுமோ அந்த பாயிண்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணும்போது மல்டிபிள் ஆஃப் 400 அப்படிங்கிற மாதிரி தான் என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 400, 800, 1200. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஸோ 400 பாயிண்ட்டுக்கு குறைஞ்சி நீங்கள் வந்து ரீடீம் பண்ண முடியாது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இன் மல்டிபிள் ஆஃப் 400 அப்படின்னு வந்து சொல்லிப்பாங்க. 400 மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். நம்மகிட்ட மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1004 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 800 பாயிண்ட்டை வந்து ரீடீம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு நம்பர் எல்லாமே வந்து சூஸ் பண்ணியாச்சு. இதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரீடீம் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ டோட்டல் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1004 பாயிண்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ மல்டிபிள் ஆஃப் 400 அப்படிங்கிறப்போ நான் வந்து 800 பாயிண்ட் வரைக்கும் ரீடீம் பண்ண முடியும். 800 பாயிண்ட்டை ரீடீம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 200 ரூபாய் கேஷாக வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ ஒரு பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 பைசா. ஸோ டோட்டலாக நம்ம 800 பாயிண்ட்டை ரீடீம் பண்ணும்போது 200 ரூபா கிரெடிட்டட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே கொடுத்துருக்கிற சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்ததுமே பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு யுவர் ரிடிம்ஷன் ரிக்வெஸ்ட் ஃபார் கேஷ்பேக் ஹேஸ் பீன் ப்ரொசீட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இது மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை ரீடீம் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு இதை வந்து கேஷாக உங்களோட கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்லேயே வந்து டெபாசிட்டட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை வந்து ரீடீம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிபிள் ஆஃப் 400 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ரீடீம் பண்ணிக்கலாம். வித்தின் செகண்ட்லேயே வந்து ரீடீம் ஆயிருது. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம கோடக் பேங்கோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ரீடீம் பண்ணுறது அப்படிங்கிற டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.